சித்திரக்கனிக்கும் நான் இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட் நாள் நைட்டே பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணி சாமியோட படமெல்லாம் எடுத்து தொடச்சி பொட்டு வச்சு ரெடி பண்ணிப்பேங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தட்டத்தில் வந்து முக்கனிகள் முக்கியமாக வைக்கணுங்க. மா, பலா, வாழை, முடிஞ்சால் அந்த வெள்ளரி பிஞ்சு கிடைக்குங்க, அந்த வெள்ளரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 7 வகையான ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறேங்க. அடுத்த தட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி, உப்பு, வெல்லம், நவதானியம், பருப்பில் எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு பவுல்லையும், தேன், தேங்காய், எல்லோ கலரில் கொன்றை பூன்னு சொல்லி விற்பாங்க, அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, 50 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தில் கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாங்க. மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வையுங்க. ஒரு தட்டில் வந்து வெற்றிலை பாக்கு வச்சு, அதில் மஞ்சள் வச்சு, மஞ்சள் சருடும் வச்சு, விளையல் வச்சு, பூ வச்சு, அது கூட வச்சுருங்க. அடுத்தது மறக்காமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி எடுத்து அந்த கனி வகைகள்லாம் தெரியற மாதிரி அந்த தட்டில் வச்சுருங்க. நம்மக்கிட்ட கோல்டு செயின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த செயினை வந்து நீங்கள் அந்த கண்ணாடியில் மாட்டிக்கலாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட் வந்து தூங்க போயிடலாம். தூங்கி காலையில் எழுந்திரிச்சதும் நேராக வந்து கண்ணை மூடிட்டு இந்த கனி வகைகள், இந்த பருப்பு வகைகளில் கண்ணு முழிச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தீபம் பற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க. எங்கள் வீட்டில் எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்குதுங்க. நீங்களும் இதை வந்து செஞ்சு உங்கள் வீட்லேயும் நல்ல மாற்றம் ஏற்படணுங்க. நீங்களும் பொருளாதார வளர்ச்சியிலும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.